இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பல்லாவரம் மார்க்கெட்டுங்க. எங்கடா இருக்குது இந்த பல்லாவரம் மார்க்கெட் அப்படின்னாலே சென்னை ஏர்போர்ட் பரவாயில்ல தான் இருக்குது. ஓகே, பல்லாவரம் மார்க்கெட்டில் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பழைய பொருட்கள்லேருந்து புதிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும், கட்டில், மெத்தை, பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எக்கச்சக்க பொருள் சும்மா பல்லாவரம் மார்க்கெட்டில் எவ்ரி ஃப்ரைடே மட்டும் கிடைக்குதுங்க. ஸோ இந்த மார்க்கெட் எவ்ரி ஃப்ரைடே 6:00 நைட் வரைக்கும் திறந்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரம் கூட இந்த இடத்துல கிடைக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் இங்கே கிடைக்குது, அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுங்க. குறிப்பாக இந்த இடத்துல தாங்க வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு சும்மா எக்கச்சக்க பொருள் சும்மா அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ விலையும் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்னடா இருக்கும் அப்படின்னு நானும் பார்த்துட்டே போனேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல சைக்கிள்ஸு, ஸோ சும்மா புது புது சைக்கிளை சும்மா பக்காவாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ரேட் என்ன அப்படின்றத நம்ம கேட்கலாமே அப்படின்னு நானும் போய் கேட்டேன்.
ஸோ 2000 5000 வரைக்கும் இந்த சைக்கிள் எல்லாமே சொன்னாங்க. ஸோ குறிப்பாக சின்ன சைக்கிள் எல்லாமே 2000 சொன்னாங்க. ஸோ பெருசாக உள்ள சைக்கிள் எல்லாமே 3000, 4000, 5000 சொன்னாங்க. ஸோ எல்லாமே புது வண்டி தான். ஸோ நீங்கள் எவ்ரி ஃப்ரைடே இந்த மார்க்கெட் போனீங்கன்னா மறக்காமல் சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குது. ஸோ மறக்காமல் வாங்கலாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும் லேடிஸ்க்கு தேவையான சைக்கிள் கூட அடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ரேட் எப்படி அப்படின்னு கேட்டால் ஸோ அதுவும் 2000, 3000 மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே நியூவாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல கலர் மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ மறக்காமல் இந்த பல்லார் மார்க்கெட்டில் இந்த பிளேஸில் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து வாங்க. அப்படியே கலர் ஃபிஷ்லாம் பார்த்தாச்சு, வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நானும் பார்த்துட்டே போனேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கிஃப்ட் பொருட்கள் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது குறிப்பாக இந்த இடத்துல பழைய காயின்ஸ் மட்டுமல்லாமல் பழைய ரூபாய் நோட்டும் இங்கே கிடச்சிச்சுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய 10 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபான்னு சும்மா எக்கச்சக்க நோட்டு இந்த இடத்துல அடிக்க வச்சுருந்தாங்க ஷோகேஸில். ஸோ அதுக்கப்புறமா ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா காயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல மறக்காமல் இந்த பிளேஸில் வந்து ஸோ நீங்கள் எவ்ரி ஃப்ரைடே இந்த பழார் மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கலாங்க.
ஸோ பல்லாவரம் மார்க்கெட்டில் சைக்கிள் பார்த்தாச்சு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் கூட இந்த இடத்துல கிடைக்குதுங்க. ஸோ அதனால் பல்லாவரம் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். I'm gonna go get some more.